அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. போன பதிவில் நான் போட்டிருந்தேன், இந்த ஒரு வாரம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணி சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்றத எனக்கு அடுத்த பதிவில் சொல்லணும்னு. யாரெல்லாம் போன பதிவை பார்த்தீங்க, அதில் சொன்னதை யாரெல்லாம் அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு, உங்களுக்கு என்ன பிரபஞ்சம் இந்த வாரம் உங்களுடைய சந்தோஷம் என்ன, என்ன கொடுத்தது, இது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது, இது எல்லாத்தையுமே நீங்கள் என் கூட இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இன்றைக்கான பதிவை பார்க்கலாம். பிரபஞ்சம் நம்மளை நேசிக்குது, இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? உணரலைன்னா இனிமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லோரும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிகிட்ருக்கோம், நமக்கு அது தெரியுது. ஆனால் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுது, நம்மளை நேசிக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோமா? ஒரு தடவையாவது நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி உணரணும் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் நீங்கள் இந்த பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, ஏன் அத்தனை கோடி பேருமே இந்த செகண்ட் பார்க்குறாங்களா? இல்லையே, இந்த நிமிஷம் நீங்கள் பிரபஞ்சத்தை நேசிச்சுட்டு இருக்கிறதுனால தான், அதே போல தான் பிரபஞ்சம் உங்களை நேசிச்சிருக்கிறதுனால தான் நீங்கள் பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்க்குறீங்க. பிரபஞ்சம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆவல் உங்களுக்குள்ளே எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிரபஞ்சம் தான் உங்களை தேடி வந்திருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, காட் சூசன் சைல்டுன்னு, அதுபோல் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மைகள் இருக்கு இல்லையா, அதை அந்த பிரபஞ்சம் விரும்புது. அப்போது நீங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர்னு நினச்சி பாருங்களேன். ஏன் உங்களை விரும்புது? அப்படி என்ன உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அற்புதமான தன்மைகள்? யோசிச்சு பார்த்தா நிச்சயமாக பிரபஞ்சத்தை விரும்புகிற நீங்களும் பிரபஞ்சம் விரும்புகிற நீங்களும் மிகப்பெரிய கருணை உடையவராகவும் அன்பு நிறைய இருக்கிறவங்களாகவும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாகவும் நிச்சயமாக பிறரோட வலியை உங்கள் வலியாகவும் உணர்றவங்களாகவும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை நேசித்து தேர்ந்தெடுத்ததில் தப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஏன் உங்களை பிரபஞ்சம் நேசிக்குது அப்படின்னு. இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் பாருங்களேன், நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களால் மட்டும்தான் பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர முடியும். பிரபஞ்சமும் அவங்கள தான் தேடி வரும், நேசிக்கும். அது எல்லாருக்கும் கொடுக்க ரெடியாக தான் இருக்குது, எல்லாரையும் நேசிக்குது தான், உண்மைதான். பிரபஞ்சம் யார் கேட்டாலும் கொடுத்துரும், என்ன கேட்டாலும் கொடுத்துரும், எல்லாரையும் நேசிக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதை நம்பி வரணும் பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே எத்தனையோ பேருக்கு தெரியாது. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேருக்கு அதை பற்றின தேடல்கள் எல்லாம் ஈடுபடுறதுக்கு நேரமே இருக்காது. அவங்களோட வேலை, அவங்களோட தினம் தினம் ஓடுற அந்த ஓட்டம், அவங்களோட தூக்கம் கூட அவங்களுக்கு சரியிருக்காத போது, அவங்கள பற்றி அவங்க கவனிச்சிக்காத போது அவங்க எப்படி பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனிக்க முடியும்? அதனால தான் நான் போன பதிவில் கூட செல்ஃப் லவ் அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டிருந்தேன், உங்களை நீங்கள் நேசிக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு. கொஞ்சம் யோசித்து பார்த்தா மற்றவங்களுக்கு புரியாத இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் எப்படி புரிஞ்சுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல் இல்லாமல் நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சம்ன்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட நீங்கள் கேட்டு எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாங்கியிருக்கோம்ல, இப்போ இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களை நேசிக்காமல் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை. பிரபஞ்சமும் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிச்சுட்டு இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு அதை தன்னை பற்றின விஷயத்தை பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நல்ல நல்ல பதிவுகள், நல்ல நல்ல மனிதர்கள், பாசிட்டிவான எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தியானம் பண்ணுங்கள் இல்லை ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தர்றவங்க, அந்த மாதிரி ஆளுங்களோட அந்த கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களே, எனக்கு இது வேணும் அப்படின்னு, அது உடனே நடந்துடுறது, எப்படி இதெல்லாம்? ஸோ பிரபஞ்சம் உங்களை நேசிக்குதுங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் தேவையில்லை.
இந்த பிரபஞ்சத்தோட நேசிப்பை நம்ம எப்போதுமே உணரணும், எப்போதுமே நம்ம அதிகப்படுத்திக்கணும். இன்னும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ள நிறைய அதிகப்படுத்திக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாமா? இப்போ இந்த பிரபஞ்சம் நம்மளை நேசிச்சு தேர்ந்தெடுத்துச்சு, சரிங்களா? அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அது ரெடியா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை வாங்கிக்கிறதுக்கு? ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணாவே போதுங்க. ஆல்ரெடி நீங்கள் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்க பர்சனாக இருந்ததுனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய நல்ல நல்ல பதிவுகள், இப்போ இந்த இந்த விஷயத்தை கூட, இந்த பதிவை கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பிரபஞ்ச பேராட்சியின் உதவியால் தானே, அதோட அளவற்ற கருணையால் தானே. ஸோ அப்போது இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிட்டா இன்னும் பிரபஞ்சத்து கூட ரொம்ப கனெக்டடாக நம்ம நினைச்சாலே போதும் மனசில் அதுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது இன்னும் அதிகமாக நம்மளை நேசிக்க ஆரம்பிக்கும். நம்ம கேட்டதெல்லாம் சீக்கிரம் நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செய்து சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அதாவது எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத நெகட்டிவிட்டியான தாட்ஸுக்கு நம்மளை அது தானாக அந்த சூழ்நிலை இழுத்துட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு கமிட்மெண்ட், ஒரு சின்ன சின்ன கமிட்மெண்ட்டாவது நமக்குன்னு நம்ம வச்சுக்கணும். இன்றைக்கி நான் இதை செஞ்சிருவேன், இன்றைக்கி நான் இதை சொல்லி கொடுத்துருவேன், இன்றைக்கி நான் இதை ஒரு வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு தினம் தினம் நமக்கான ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணுங்க. நிறைய கால நேரம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம அப்படியே ஏதோ வேலை செய்கிறோம் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் கால நேரங்களை விரயம் பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன கோல் வச்சு ரீச் பண்ணி பாருங்க. ஒரு நாலு பேருக்கு ஏதாவது சொல்லித்தர ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், இந்த ஒரு நல்ல தியானத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன், எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு இவ்வளோ தருது, நம்ம திருப்பி என்ன தரப்போகிறோம்? நம்மளால் பணம் காசு கொடுக்க முடியுதோ முடியலையோ நல்ல வார்த்தைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம கொடுக்குற தன்மையில் இருக்கும்பொழுது இன்னும் அதிகமான ஆற்றல் நமக்குள்ள பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. கொடுக்குற தன்மையில் நம்ம இருக்க 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 நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதாவது பணம் மூலியமாக மட்டும்தான் கிடையாது, நம்மளால் எப்போ ஒருத்தங்களுக்கு உதவியாக இருக்க முடியுமா? ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள நீங்கள் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை, உங்கள் சரீர உபகாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. ஒருத்தங்களோட மனசு கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தேவைப்படுதா, அந்த ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் கொடுங்க. அவங்கள அது மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும் பொழுது உங்கள் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும். எப்போதுமே பாருங்களேன், கொடுத்து கொடுத்து பார்க்கும்போது அந்த சந்தோஷம் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கொடுக்குற குணம் நிறையவே இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக சுய ஒழுக்கம், அதாவது நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின். நம்ம அதாவது ஒரு கரெக்ட் டைமிங் ஃபாலோ பண்ணுறது, ஒருத்தங்க டைம் வாங்கன்னு சொன்னால் கரெக்டாக வந்துடணும், அது போல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம வந்து மற்றவங்களுக்கு உருவாக்கணும். முக்கியமாக நம்ம ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கிடைக்க தாமதமாகுது அப்படின்னா, லேட் ஆகுது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து டவுன் ஆகிடாதீங்க, அந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஒரு சில விஷயங்கள் பிரபஞ்சம் லேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு சரியான காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த டிலேவை வந்து அந்த லேட் ஆகிறத அனுமதிங்க. ஓகே, பிரபஞ்சம் எனக்கு ஆகுது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்ற அந்த விஷயத்துக்கான பொறுமையை கடைப்பிடிக்கணும், நம்பிக்கையை கடைப்பிடிக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறத முயற்சி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் அந்த பயிற்சியோட நம்பிக்கையும் பொறுமையும் பணிவோட இருந்துக்கணும். நம்ம அந்த பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாம் எனக்கு தான் தெரியும், எல்லாம் நான் தான் அப்படின்ற அந்த நான் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலகி வாங்க. இல்லை, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது என்னை தொடர்ந்து வழி நடத்தும், என்னால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அடிக்கடி சொல்ல 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 எனக்கு மேலே இருக்கிற சக்தி என்னை காப்பாற்றும்னு சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நிச்சயமாக அது கண் கூட நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் முக்கியமாக நம்ம எல்லாருமே மறந்துடும் அடிக்கடி என்ன அப்படின்னா, நமக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. ஸோ அந்த திறமை என்னங்கிறது நம்ம வெளிக்கொண்டு வர்றதே கிடையாது, சுத்தமாக நம்ம மறந்துடுறோம். இப்போ பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிற பர்சன்னா நீங்கள் திறமை இல்லாமலாம் இருப்பீங்க, ஒரு அளவற்ற திறமையுடையவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம அதை கிணத்துல போட்டு வச்ச மாதிரி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை திருப்பி தூண்டி வெளியில் எடுங்க. எனக்குள்ள என்ன இருக்குது அது ஒரு சின்ன டேலண்ட்டாக கூட இருக்கலாங்க, ரொம்ப ரொம்ப சின்ன டேலண்ட்டாக கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசுறத கேட்கறதுக்கு தாங்க ஆள் இல்லை காது கொடுத்து. அப்போ நீங்க ஒரு கேட்கும் தன்மையுடையவராக கூட இருக்கலாம், உங்களால் ஒன்றுமே முடியலனா கூட பரவாயில்ல, ஒருத்தங்க உங்ககிட்ட கஷ்டத்தை சொல்ல வராங்களா, காது கொடுத்து கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு இல்லைங்க எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்க எவ்வளோ பெரிய திறமையுடையவரும் அவங்களுக்கு தெரியுவீங்க தெரியுமா?
இப்போ இவங்ககிட்ட பேசின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எது செஞ்சாங்களோ இல்லையோ எல்லாம் சரியாயிடும்னு சொன்னார். அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆறுதல் அளிச்சுது அப்படின்னு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படும். அது ஒரு மிகப்பெரிய திறமைங்க. ஒருத்தங்களை ஆறுதல் படுத்துறதும் ஒருத்தங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய திறமை. அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சுலபமாக எல்லாருக்குள்ளேயும் வந்துடாது இல்லையா. ஸோ இன்னொரு விஷயம், நம்மளை நம்ம ரொம்ப குறைச்சி எடை போட்டுப்போம். நான் அவ்வளோதான், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை. தயவு செய்து உண்மையிலேயே நம்ம லாய்க்கு இல்லை அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டியது நம்ம கிடையாதுங்க. ஏன்னா நம்ம முயற்சி மட்டும்தான் பண்ணணும். காலம் நேரம் அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரும். அதனால எக்காரணம் கொண்டு என்னால் இது முடியாது, நான் ஒரு வேஸ்ட், எனக்கு எதுவுமே இதெல்லாம் வருமா, அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் மற்றவங்களுக்கு வரும், அவங்கெல்லாம் செய்வாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடும். எல்லாமே எல்லாராலையும் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு வேலை எடுக்கிறீங்க, அதில் உங்களுக்கு சரியான ரிசல்ட் வரல, இல்லை உங்களை ஒரு உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை எல்லாம் பாராட்டணும்னு நினச்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படி நடக்கலை, அது ஏதோ ஒரு வகையில் அது அப்படி நடக்கலைன்னா நிச்சயமாக நம்புங்க, அது உங்களுக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும். பிற்காலத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தும் ஏன் அது அப்படி நடக்கலைன்னு. பாருங்கள், சில பேர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே நம்மளே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு மீட்டிங் போகிறோம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா கூட எங்கேயாவது ரெண்டாவது ரோவில் உட்காரலாமா, லாஸ்ட் ரோவில் உட்காரலாமா நம்ம தேடுவோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த முதல் ரோவில் நான் போய் உட்காடுறேன், எதுவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறீங்களோ, இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி வர்றதில்லை, உங்களுக்குள்ளே நீங்களே கொண்டு வந்தால் தான் உண்டு. இந்த மாதிரியான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ண நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த பிரபஞ்ச பேராற்றல் பொங்கி வழியறதையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதையும் நீங்களே உணர முடியும். அதே போல் ஓஷோ அடிக்கடி சொல்வார், எந்த குற்ற உணர்வும் உனக்கு தேவையே இல்லை, நீயாக இரு. ஓகே, தப்பு நடந்துருச்சா, நடந்துருச்சு, ஆனால் அதை மாற்றிக்கும். அந்த குற்ற உணர்வுலையே இருக்காது, நான் இப்படி பண்ணிட்டேனே என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு, அதுலேருந்து வெளியில் வந்துடணும்னு சொல்லுவார். ஏன்னா நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகத்தான். அது நீங்கள் அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நடந்துருச்சு, இனிமேல் அதை நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அந்த தப்பை நம்மளால் ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளிவந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். பிரபஞ்சம் பாருங்களேன், எப்பயுமே ஒரு கண்ணாடி போல தாங்க. நீங்கள் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணி, நீங்கள் எதை காட்டுறீங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் என்ன அதுக்கு ஷோ பண்ணி காட்டுறீங்களோ அதை அப்படியே டபுள் மடங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன விஷயத்தை கொடுக்கணும், அன்பு பாசம் கருணை மற்றவங்களுக்கு உதவுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கும் தன்மையில் கொடுத்துக்கிட்டே வாங்க, எல்லாருக்கும் செஞ்சுட்டே வாங்க. பிரபஞ்சம் உங்களை நேசித்து 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 இன்னும் அதிகமாக உங்கள் கிட்டே வர்றதை உங்களால் உணர முடியும். இவ்வளோ என்ன பிரபஞ்சம் நேசிக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நீங்கள் கேட்ட அனைத்தையும் பிரபஞ்சம் உங்கள் காலடியில் கொண்டு வந்து கொட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.